தமிழ்நாட்டில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், மதுரை, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னையில் கிண்டி, அடையாறு, கோட்டூர்புரம், பட்டினப்பாக்கம், மந்தைவெளி, மயிலாப்பூர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பாலவாக்கம், நீலாங்கரை, பெருங்குடி, துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் என புறநகர் பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்தது. ஈரோடு மாவட்டத்தில் மாநகர் பகுதிகள் கொடுமுடி, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் நேற்றிரவு முதல் காலை வரை விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பெரிதும் சிரமத்துடன் நனைந்து கொண்டே சென்றனர். காலையிலிருந்து மிகுந்த மழையாக இருக்கிறதுனால பள்ளிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. விடுமுறை விட்டுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் இப்போ தான் லீவ் முடிஞ்சு வந்ததுனால கொஞ்சம் விடலை, பரவாயில்லைங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டாரத்தில் அதிகாலையிலிருந்தே மழை பெய்து வருவதால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் நனைந்து கொண்டே சென்றனர். அதேபோல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், சானார்பாளையம், பாலிக்காடு, குப்பாண்டபாளையம், கோட்டைமேடு, கல்லாங்காட்டு வலசு, கத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. பல மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட போதிலும் ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்படாதது மாணவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் நகரின் பல இடங்களில் மிதமான மழை பெய்தது. பள்ளி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். அதே நேரத்தில் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள மகாராஜபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல காட்சியளித்தது. காலாண்டு விடுமுறை முடிந்து இன்னும் பள்ளி திறக்கப்படவில்லை என்பதால் மாணவர்கள் வரவில்லை. ஆனால் இங்கு பயிற்சிக்கு வந்த ஆசிரியர்கள் பள்ளிக்குள் செல்ல முடியாமல் நுழைவு வாயிலில் காத்திருந்தனர். நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு ஆசிரியர்கள் அருகில் உள்ள தம்பிப்பட்டி தொடக்கப்பள்ளிக்கு பயிற்சிக்கு சென்றனர். அதேபோல கோபி அருகே உள்ள மொடச்சூரில் அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீரை டேங்கர் லாரி மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.